விஜிபி சந்தோஷம் ஐயா. அதனால் மாஸ்கே கல்ட்டில் ரெண்டு பேருமே பெரியவங்க, அற்புதமான மனிதர்கள், உழைப்பினுடைய சிகரம் அந்த பக்கம் சந்தோஷம் ஐயா இருக்கிறாங்க. ஹண்டே சார் வந்து நம்ம அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று சொல்வதை விட எங்களுடைய வழிகாட்டி. நேர்மையாக அரசியலில் இருக்க முடியும் என்று 97 வயசுலையும் காட்டிக்கிட்டே இருக்கார். இன்னமும் ஒரு ஒரு நாளும் கூட அந்த எலிஃபென்டைன் மெமரின்னு சொல்லி சொல்லுவாங்க, யானை போல ஞாபகம் வைத்திருப்பவர். அதனால் அவர் பக்கத்தில் இருந்தது மிகப்பெரிய பெருமை. அதனால் அந்த இரண்டு ஐயாக்களுக்கும் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி, நிச்சயமாக மாப்போசி அவர்களை பற்றி, ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது முதல்ல ஒத்துக்கிட்டு நான் அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் வந்து ஐயாவை பற்றி புத்தகங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஃபுல்லாக புத்தகங்கள் கொடுத்து நீங்கள் அதை படிக்கணும் அப்படின்னு. எனது போராட்டம் புத்தகத்தை முடித்துவிட்டு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு இப்போ தான் பாதியில் போயிட்டுருக்கு. கற்றுக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் வந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு மனிதன். அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து மாப்போசி ஐயாவை பற்றி பேசினா அது கண்டிப்பாக தவறாக போய்விடும். இருந்தாலும் கூட என்னைய இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இங்கே அழைத்திருக்கின்றீர்கள், அண்ணாமலையாக கிடையாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய அற்புதமான ஒரு நாளில் இங்கே வந்து அற்புதமான மனிதர்களுக்கு ஒரு விருது கொடுத்து கௌரவம் கொடுக்க வேண்டிய ஒரு பணியில் நானும் ஒரு சிறிய பங்கை இன்று செய்திருக்கின்றேன். 1935 1956 வரை நம்முடைய நாட்டினுடைய சரித்திரத்தில் முக்கியமான சரித்திர பக்கங்கள் அது. காரணம் என்னவென்றால், நமக்கு 1935 தெரியும், ஆங்கிலேயர்கள் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படின். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்போ வருது, எப்போ அப்படிங்கிறதான் அப்பிறந்த ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அது 40-42 குவிட் இந்தியா மூமெண்ட்டின் பொழுது, 45, 46, 47 அப்படிங்கிற ஒரு நேரம் தான் தெரியாமல் இருந்தது. ஸோ 35 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டினுடைய தலைவர்களும் கூட நிறைய பேர்த்துடைய குணம் மாற ஆரம்பித்து விட்டது. குணம் அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. சில பேர் மட்டும் தலைவர்களாக இருந்தாங்க, சில பேர் பதவிக்கு போட்டி போட்டாங்க. எதற்காக 56 வரைக்கும் நம்முடைய சரித்திரத்தை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாங்க, 56 தான் நம்முடைய ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். மாநிலங்களாக பெரிய லெவலில் பிரிய ஆரம்பித்தோம். கேட்டகரி ஏபிசி ஸ்டேட்டாக இருந்து மொழி வாரியாக பிரிய ஆரம்பித்தோம். இந்த 35-56 ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அது ரிவிஷனிஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாம் படிக்கும் பொழுது புதிது புதிதாக இப்போ வரக்கூடிய புது ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எடுக்கக்கூடிய ஃபேக்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ வீர சவர்கர் அவர்களை வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் விக்ரம் சம்பத் அவர்கள் கொண்டு வர்றாங்க. அப்போ இருந்தக்கூடிய சரித்திர டாக்குமெண்ட்டை வித்தியாசமாக நம்ம காட்டுறாங்க. அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இந்து மகாசபையோட தலைவராக இருந்திருக்கிறாங்க, வீர சவர்கர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க எதற்காக அப்படி பேசினாங்க அப்படிங்கிற ரிவிஷனிஸ்ட் ஹிஸ்ட்ரி ஒரு மாதிரி இருந்தாலும் கூட இப்போ நாம் அவர் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கணும். காரணம் என்னென்னா, அந்த 56 வரக்கூடிய அரசு, ஆல் இந்தியாவில் இருந்தக்கூடிய ஒரு கட்சியினுடைய அரசு, சரித்திரத்தை ஒரு 30-40 அவங்களுக்கு தகுந்த போல் எழுதிட்டாங்க. இப்படி தான் சரித்திரம், இதுதான் நடந்திருக்கிறது என்று. அந்த காலகட்டத்தை தமிழகத்தில் இருந்த ஒரு மனிதர், குறிப்பாக நம்முடைய வந்தே மாதரம் அப்படிங்கிறத ரிவிஷனிஸ்ட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் ரொம்ப சுவையாக நேர்மையாக அவர் எழுதியிருக்கிறத நம்ம படிச்சிருக்கேன். 1942 குறிப்பாக நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், இந்து மகாசபா, முகமது அலி ஜின்னா அவங்ககிட்ட நடந்த நெகோசியேஷன் ஒன்றும் கூட எதற்காக அப்படி இருந்தது அப்படின்னு. அதனால் நமக்கு ஐயா கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். எனக்கு வந்து ஐயாவுடைய புத்தகம் கிடைத்தது ஒரு பொக்கிஷம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எல்லோரும் ஐயாவை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஐயாவை பார்த்துருக்குறாங்க. குறிப்பாக நம்முடைய சங்கரவேல் ஐயா அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனாக பார்த்து இங்கே வந்து மிரண்டு போய் அவரை பார்த்து 40 ஆண்டு காலம் அவர் கூட நான் பயணம் செய்து இன்றைக்கி வந்து நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்து இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னா அவர் பேசலை, அவருடைய வாழ்க்கை பயணம் பேசுது. அதனால் உங்களுடைய பேச்சின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. மிக மிக சிறப்பு, முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு சென்று இதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக எல்லா முயற்சிகளும் செய்வோம் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதே போல் நம்முடைய வானவில் பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவனர் கே ரவி அவர்கள் பாரதியார் அவர்களை மிக வித்தியாசமாக காட்டி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த 100ஆண்டு விழாவில் தமிழகம் மட்டுமல்ல, எல்லா இடத்துக்கும் வாரணாசி, அவர் பாரதியார் அவர்கள் சென்ற, மகாகவி அவர்கள் சென்ற எல்லா இடத்துக்கும் போய் அற்புதமான நிகழ்ச்சிகளை வைத்து இந்த வருஷம் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களையும் கொண்டு வந்து அற்புதமான அந்த நிகழ்ச்சி நடத்தியிருந்தீர்கள் 11-12ஆம் தேதி. அதனால் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய விருதுக்கு முழு தகுதி உங்களுக்கு இருக்கிறது. டாக்டர் அச்சிவி ஹண்டே அவர்களை பற்றி நான் பேசவே கூடாது. ஐயா அவர்களுக்கும் இன்று விருந்து கொடுத்ததில் எங்களுக்கு ஒரு கௌரவம். அதே போல் 2021 இந்த ஆண்டுக்கான விருது பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 மனிதர்கள் இவரை பற்றி என்னால் பேச முடியும். அதிகமாக அவங்கள்ட்ட நான் பழகிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்பி நாராயண் ஐயா அவர்கள் வந்து எங்களுடைய கட்சியில் முக்கியமான மனிதர், ஒரே நாட்டினுடைய ஆசிரியராக இருக்கார். தினமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் ரெண்டு பேருமே பேச வேண்டிய கட்டாயம், கட்சி ஆஃபீஸில் கண்டிப்பாக பேசுவோம். ஆனால் நம்பி நாராயண் ஐயா அவர்கள் வந்து ஒரு கொள்கைவாதி, ஒரு நல்ல ஒரு தேசியவாதி, இந்த கட்சியில் மிகப்பெரிய பங்காட்டிகிட்டு இருக்கார். ஐயாக்கு நீங்கள் கொடுத்த விருதுனால பாரதிய ஜனதா கட்சி இன்று கௌரவப்படுகிறது. அதனால் இந்த
நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து, கோலாகல ஸ்ரீனிவாசன் ஐயன் அவர்கள், இப்போ அதிகமாக நாங்கள் ரெண்டு மேடை பேச்சுகள் போயிட்டே இருக்கோம், கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம். ஒரு புதிய கோலாகல ஸ்ரீனிவாசன் இப்போ தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டார். இப்போ கடைசி ஒரு 2 மாத காலமாக ரொம்ப அக்ரெசிவாக இருக்காரு. அதுதான் தமிழகத்துக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா அதே போல் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய அருமை சகோதரர் பாஸ்கர் சுப்பிரமணியம் அவர்கள், ஒரு சின்ன வயசில் பாருங்கள் என்ன அற்புதமான ஒரு கருத்து, என்ன ஒரு நேர்கொண்ட பார்வை, ஒரு தெளிவான சிந்தனை, தன்னை தாண்டி உலகம் இருக்கிறது என்கின்ற ஒரு பற்று. அதற்காக அந்த இளைஞர்களை வந்து விவேகானந்தர்களாக சிற்பி போல் படித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நிறைய ஐஏஎஸ்ஐபிஎஸ் மாணவர்களை வந்து படிக்க வச்சு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸ் ஸ்கூலில் வர்றாங்க. பாஸ்கர் சுப்பிரமணியம் அவர்கள் பேச்சிலிருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த விருதுக்கு வந்து முழு முதல் தகுதி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லைங்களா. சிறு வயதாக இருந்தாலும் கூட அவருடைய கீர்த்தி வந்து ரொம்ப பெரியது. அதனால் அந்த நண்பருக்கும் சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் அவர்களும் மாதவி பாஸ்கரன் அம்மா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. முதன் முதலாக வந்து எங்கிட்ட பேசும்பொழுது நான் சொன்னேன், மாப்பேசி ஐயாவுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் மோடி அவர்களுடைய சிந்தனைக்கும் எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு ஸ்டேட்டுடைய ஃபினான்ஷியல் அட்டானமியை பற்றி அதிகமாக பேசுவார். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக 13 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நிறைய பேசியிருக்கார். டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி, ஃபிஸ்கல் அட்டானமியை பற்றி, நிறைய மத்திய அரசு வந்து கீழே வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், ஒரு மாநில அரசுக்கு வந்து நிறைய பவர்ஸ் கொடுக்கணும்னு மோடிஜி பேசினார். இதை மோடிஜி அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த ஓப்பன் மேகசின் இன்டர்வியூ, போன வாரம் பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் மனம் திறந்து இந்த ஓப்பன் மேகசின் இன்டர்வியூவில் பேசியிருப்பார். நான் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமராக வரும் பொழுது நான் எடுத்துக்கொண்ட முதல் உறுதிமொழி என்னவென்றால், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து எப்படியெல்லாம் மத்திய அரசு மீது குற்றம் வைத்தேனோ அந்த குற்றம் யாரும் சொல்லாத அளவுக்கு என்னுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஸோ மோடிஜி அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன், அதனுடைய பவர்ஸ் எல்லாம், ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணம், மத்திய அரசுலேருந்து ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய பணம் என்பது மிக அதிக அளவில் இந்திய சரித்திரத்திலேயே மோடிஜி அவருடைய காலகட்டத்தில் தான் அதிகமான பணம் மத்திய அரசிடமிருந்து நேரடியாக மாநில அரசுக்கு நம்முடைய டாக்ஸ் டிவால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் மிக முக்கியமான ஒரு சட்டம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் மிக மிக முக்கியமானது நம்முடைய ஜிஎஸ்டி. அதில் பலமுறை நம்முடைய மாஃபோ பாண்டியராஜன் ஐயாவை பற்றி பேசுகிற கடைசியாக வச்சுருக்கேன். பலமுறை அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது நிறைய முறை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஜிஎஸ்டியை கொண்டு வரும்பொழுது ஒரு பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், ஒரு ஃபெடரல் செட்டப்பில் எந்த முறை கூட நாங்கள் வந்து ஓட்டெடுப்பு நடத்தி மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய்ய மாட்டோம். கன்சென்சஸ் முறையில் எல்லா ஸ்டேட்டுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி, ஃபினான்ஸ் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ சொல்கிறத கன்சென்சஸ் அடிப்படையில் 100% ஒப்புதல் இருந்தால் தான் செய்வோம். அதே போல் அந்த சட்டம் வந்து உங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது 2017 2022 வரைக்கும் நாங்கள் அந்த லாஸை ஈடுகட்டுறோம். அது எப்படி ஈடுகட்டுறோம்? மாநிலத்தினுடைய வருவாய் 14% உயரும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்களே கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை வந்து காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக கொடுக்குறோம்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி. அப்படிப்பட்ட ஒரு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாப்போசி ஐயா சொன்னதை எந்த விதத்திலும் கூட ஒரு இம்மி கூட இந்த பக்கம் வந்திருக்காது. அதாவது பிரிவினைவாதம் பேசாத, தன்னுடைய தாய் நாடு தன்னுடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, தன்னுடைய தமிழ்நாடு எந்த விதத்திலும் தாழ்ந்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய, அதே சமயத்திலே ஒரு அற்புதமான பாரதியன் என்று பேசிய மாப்போசி ஐயா அவர்கள் இப்போ இருந்தாங்கன்னா நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்துக்கூடிய அனைத்து டெசிஷனுக்குமே அவருடைய நன்றியை சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டெசிஷன் எடுத்துக்கொண்டு அந்த கட்சியில், அற்புதமான பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதே போல் நான் உள்ளே வரும்பொழுது ஓவேசு ஐயா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேச்சில் ஒரு பகுதியை தான் கேட்டேன், என்ன ஒரு ஞானம், என்ன ஒரு அற்புதமான ஒரு கருத்து ஆழம் இருந்தது. ஆனால் ஐயாவையும் வணங்கி, நம்முடைய மாஃபோ பாண்டியராஜம் அண்ணன் தான் நான் சொல்லணும், நான் படித்த அதே கல்லூரியில் சீனியராக இருந்திருக்காரு. சீனியராக இருந்தது மட்டுமல்ல, முதன் முதல்ல அந்த கல்லூரியில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து அவங்க பேச்சில் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி எல்லாம் சஸ்பெண்ட் எல்லாம் ஆகி, அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்எல்ஆர்ஐ இந்தியாவில் தலை சிறந்த ஒரு கல்லூரியில் சென்று எம்பிஏ முடிச்சுட்டு அங்கே படித்த தன்னுடைய தோழியை மனம் செய்து தமிழ்நாடு வந்து ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய எந்த தகுதியுமே அண்ணனுக்கு இல்லைன்னு சொல்கிற கதை இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதன் பின்பு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை நடத்தி அதுலேயே வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருப்பார், எவ்வளோ பெரிய புகழ் அவருக்கு இருந்தது. அந்த தேடல் பார்த்தீங்கன்னா அவர் எங்கெங்கேயோ கொண்டு போச்சு. அந்த தேடலில் வந்து எங்கெங்கேயோ அண்ணன் சென்றிருக்கார். நாட்டுக்கு எப்படி நம்ம பயன்படலாம், எந்த இடத்துல நம்முடைய பயன் மிக சிறப்பாக இருக்கும் என்ற தேடலில் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் தேடி போயிருக்கார். எல்லா இடத்துக்கும் தேடி போய் எங்கேயும் கூட தமிழன் என்கின்ற பெருமையை விட்டுக் கொடுக்காமல், எங்கேயும் கூட பாரதியன் என்கின்ற பெருமையை விட்டுக் கொடுக்காமல் சென்ற அனைத்து இடத்திலும் சிறப்பு சேர்த்து
முத்தாய்ப்பாக இதற்கு முன்னால் அமைச்சராக இருந்து அற்புதமாக பேசியிருந்தார். கீழடியை பற்றியும் நம்முடைய பாரதிய சிவிலைசேஷனை பற்றியும் பேசியிருந்தார். இப்போ ஐயா வந்து ஓய்வில் இல்லை. 2023 ஒரு முக்கியமான சவாலை எடுத்திருக்கின்றார். நடத்துகின்ற கம்பெனியை ஐபிஓ கொண்டு வந்து சேர்த்து விட்டு நான் வருகின்றேன் என்று. ஆனால் நான் டெய்லி நியூஸ் பார்க்குற அந்த மாதிரி எனக்கு தெரியல. டெய்லி அரசியலில் ஆக்டிவாக சமுதாய பிரச்சனையை கையில் எடுத்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கார் ஐயா. அதனால் நம்முடைய மாஃபோ பாண்டியராஜன் அண்ணா அவர்களையும் இந்த மேடையிலே சந்தித்தது மிகப்பெரிய எனக்கு ஒரு சிறப்பு. கடைசியாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கருணாகராஜன் அண்ணன் அவர்கள், கருணாகராஜன் அண்ணன் அவர்களையும் நம்முடைய தனபாலனையும் நான் பிரித்து பார்க்க மாட்டேன். முதன் முதல்ல என்னை ஐயா கருணாகராஜன் அறிமுகப்படுத்துகிறார். அதாவது நீங்கள் காமராஜரை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் காமராஜர் அவர்களுடைய பெயரில் ஒரு மனிதர் இருக்காரு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எந்த விதத்திலும் கூட ஒரு அரசியல் கட்சி நடத்தினாலும் கூட தன்னுடைய கொள்கை தேசியவாத எண்ணம் எதையும் கூட விடாமல் துணிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். நிறைய இடத்துல இந்த மாதிரி சந்திச்சுட்டே இருக்கும். அதனால் தனபாலன் ஐயாவை சந்தித்தது மிகுந்த எனக்கு மகிழ்ச்சி. அதே போல் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்த நம்முடைய அருமை சகோதரர் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அவருடைய தாயார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, அற்புதமான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி. மறுபடியும் இதே போல மேடையில் இந்த மாதிரி மனிதர்கள் கிடைப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் நிச்சயமாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் பேரில் இருக்கிற ஒரு கட்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தேசியவாதிகள், எல்லாத்துக்கு மேலே டாக்டர் ஹண்டே அவர்கள் ஒரு இளம் மனிதர், ஒரு இளம் விவேகானந்தரை போல பேசிட்டு இருக்காரு. அதே போல கோலாகல ஸ்ரீனிவாசன், இவங்கெல்லாம் பார்த்தா திரும்ப இந்த மேடை அமையுமா என்று தெரியவில்லை. அமைந்ததற்காக ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த சரித்திர நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்றிருக்கிறீங்க, அதனால் நீங்களும் கூட இந்த சரித்திரத்தில் ஒரு நாயகனாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி.